ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவர் ஷஃபிக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ரோட்லலாம் மனசளவில் பாதிக்கப்பட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தா நம்ம பேசுவேன், நானாக சும்மா போய் கொஞ்ச நேரம் பேசுவேன். அப்படி இந்த ஐயாட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, என் கையில் கேமரா இருந்துச்சு, ஸோ அதை சும்மா வீடியோ கேப்சர் பண்ணலாமேனு சொல்லி பண்ணேன். நிஜமாக சொல்கிறேங்க, மனசில் எந்த வித கள்ளங்கபடமும் இல்லாமல் நான் கேட்குற கேள்விகளை ஜாலியாக பதில் சொன்னார். எனக்கு ஒரு குழந்தைகிட்ட பேசுன மாதிரி மட்டும்தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்களே அந்த வீடியோ பாருங்க, அப்போ உங்களுக்கும் தெரியும். ரயில்வே ரம்பம். ஓ, அந்த ரம்ப மாட்டீங்களா? என்ன பொருள் சும்மா நானே நொந்து போயிருக்கேன். வந்து அங்க பே ஃபேமஸ் நல்ல வேப்பங்கட்டை தான் ஜாஸ்தி. வேப்பங்கட்டையா? ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட எல்லாத்தையும் அடிச்சிடலாமா? அப்படியே அறுத்து அறுத்து அடிக்க வச்சு டக்கு டக்குன்னு போட்டுருவேன். போட்டுருவா? எந்த மரமா இருந்தாலும் அறுத்து விடுவேன். டீச்சல போட்டு ஹேண்ட்ல போட்டு அறுத்து விடுவேன். அரு மச அரு மச பண்ணிக்கிட்ட நானே டக்கு டக்குன்னு அறுத்து விடுவேன். எந்த மரமா? மிஷின் கொடுத்தா போதும் உங்களுக்கு? மிஷின் கொடுத்தா போதும். பட்டை கலப்பு இல்ல. சந்தன மரம் பேசாம அறுத்துடலாங்களா? சந்தன மரம் சந்தன மரம் அறுக்க முடியும். என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுது இல்ல, மண்ட பத்திரம். அது அறுத்தோம்னா வைங்க வேலையே முடிஞ்சது. நீட்டா போய் மிஷின் வாங்கிக்கலாம். நீட்டா போய் அறுத்துட்டு ஜாலியா ஜம்முன்னு செட்டில் ஆகலாம் பேசாம. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? போலீஸ் பிடிக்குமா? உங்களை போலீஸ்ல பயம் இல்ல உங்களுக்கு? சென்னை கல்கத்தா ஜப்பான் அவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. ஒன்னு இந்த வீட்ல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்? ஜப்பான்ல. அதனால நம்ம வெளியே வர்றதுக்கு பயங்கர பயப்படுறாங்க மக்கள். பேப்பரில் போட்டிருக்கான் பாருங்க, தோட்டம் எடுத்து மிஷின்கள்ல அடி அடினு அடிச்சிட்டான். பேசாமல் நம்ம ஜப்பான் இருக்குதே நீங்க? ஜப்பான் கல்கத்தா டெல்லி தான் பெரிய நகர், அங்கே தான் சண்டை. நீனவும் மும்பைக்கு மெயில் அனுப்பணும் மெயில் அனுப்பணுன்ற ஜப்பான் கிளம்பிடலாமா? நம்ம கிளம்பிடலாமா? அந்த நகரம் தான் பெரிய நகர். துப்பாக்கி வச்சு தாக்கி தாக்கி சுட்டு சுட்டு நெடுவுக்க சுட்டுக்கிட்டே போறாங்க. எங்கிட்டே ஒரு துப்பாக்கி இருக்கு. ஆமாங்க. எடுத்து கம்பிடலாங்களா? ஆ வேணாங்க. அட, ஏன் பயப்படுறீங்க? பாத்துக்கலாம் வாங்க. அது வந்துங்க போயிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுறலாம். அவங்க நம்மளும் அவங்க அவங்க சொல்றது நம்ம சுட்டுறலாம் இல்லைங்க? இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்ன அடிச்சிருக்க முடியுமா? பின்னால வந்து தாக்குறாங்க துப்பாக்கில. நாம என்ன பண்ணல, மிஷினு கண்ணை எடுத்து வச்சா அல்லி அவ பெரிய அதிகாரத்தை. பெரிய அதிகாரினா கேப்டன். கேப்டன்னா எல்லா வேலையும் செஞ்சாகணும். என்னப்பா இப்படி மேலே வந்து விளையிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. கேப்டன் விஜயகாந்த் சொல்றீங்களா? இல்ல விஜயகாந்த். விஜயகாந்தா? அதுல பாருங்க, இந்தியன்ஸ் கப்ளிங் இது சினிமா போட்டிருக்கேன் பதினாறுல. அதுல வந்து விஜயகாந்த் பாருங்க, எனக்கு எத்தனை காலந்தான் எத்தனை காலந்தான் காற்றுவான் இந்த நாட்டிலே இந்த வீட்டிலே
காளி பயிரிய செய்கிறோம் அண்ணன் காந்தி மகாணி அன்னையை என்று வாழ்கிறோம் எத்தனை காலம் சத்தமா பாருங்க எனக்கு கேட்கல இல்ல சத்தமா பாருங்க எத்தனை காலம் தான் ஏமாற்றுவான் இந்த நாட்டில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த வீட்டையே அத்தம் பாட்டு நடிகை நடிகை எல்லாரும் பிடிக்கும் நடிகளை ஜெயலலிதா ஜெயலலிதா வாங்க உன்னை எங்க சுடலாம் எதனால பிடிக்கும் என்னங்க எதனால ஜெயலலிதா பிடிக்கும் சிறு வயசுல இருந்து பிடிக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் நம்பியார் மலைக்கண்ணன் அசோகன் எம்ஜிஆர் படம் தான் அதிகமாக பார்ப்பேன் அன்பேவா நீதிக்கு பின் பாட்டம் தாய் சுடை தட்டாலே கன்னித்தாய் கப்பல் ஊட்டி டைமில் படம் ஓட்டி ஆயிரத்தில் ஒருவன் என் கடமை படம் படித்தவன் இதுதான் நல்ல கருத்துள்ள படம் இப்பெல்லாம் வரணும் படம் சரியில்லைங்களா கலையரசி சரி இப்போ வர படம்லாம் எப்படி இருக்கு இப்ப வரலாம் சரியா இல்ல சரியில்லை என்ன பண்றாங்க அது படம் நல்லா இல்ல ரொம்ப மேல வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு நண்பா இல்ல இப்ப ஒரு படம் சிவகுமார் சபதம்னு வந்திருக்கு தெரியுங்களா என்ன படம் சிவகுமாரின் சபதம்னு சொல்லி திருவிளையாடலாம் நல்லா இருக்கா தலைவன் தலைவன் அது நல்ல படம் தாங்க அப்புறம் இது இந்த கலையரசி நல்ல படம் கல்ஸ்பின் சபதம் கப்பலோடி தமிழ நீதிக்கு பின் பாசம் நான் என் பிறந்த அன்பேவா இதெல்லாம் நல்ல கருத்துள்ள படம் படம் உங்களுக்கு நீங்க விட்டுலாம் உங்களை ஏதாவது சொன்னா நீங்க சொல்லுங்க நம்ம மிரட்டி விட்டுலாம் எல்லாம் துப்பாக்கிட்டு சுட்டே போடலாம் அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா நீ ஏதாவது கையை தான் எடுப்பேன் ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன் அடாடா அது போட்டா அப்படி ஆகுமா பெங்களூர்ல அப்படிதானுங்க பெங்களூர் சிட்டியில ஒரு ஒரு வழியா வந்து குடிச்சிட்டு சிட்டியில வந்து சண்டை நடந்துருச்சு பெங்களூர் சிட்டியில கபால் தேட்டருக்கு முன்னாலேயே ஸ்டேஷன் இப்படி இருந்தால் முன்னாலேயே சண்டை என்னங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லை எங்களால் டேய் என்ன உன் முகரக்கட்டைக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா போட்டு நடத்திக்கிட்டு இருக்க எத்தனை பேர் நீங்க போய் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே எங்கயா எத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுக்காங்க தெரியுமா அவங்க என்னங்கிறேன் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க சார் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மேலே இடத்துல ஹைகோர்ட்டில் சென்னை எல்லாங்க ரொம்ப சண்டை கோர்ட்லேயே சண்டை நடக்குதா ஆ என்ன டெல்லி வரைக்கும் இப்போ சீன் கட்டுறேன் இவனை வர சொல்லு ஃபோனை இப்படி கையில் எடுத்துட்டீங்களா நிமிஷம் வந்துடுவாங்க குஜி குஜி குஜினு அது அவசர 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 போய் வேலைய பாரியா சூப்பு சரி எப்ப உங்க ஊருக்கு போறீங்க அடுத்த வாரம் போறீங்களா எதுல போறீங்க நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீ போய் முதல்ல பஸ் தான் எவ்வளவு டிக்கெட் வருது வண்டு முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி சரி நீங்க மழை வரதுக்குள்ள பார்த்து போயிட்டாங்க டாடா பாய்
ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே.